கடலூர் நகர் பகுதியில் திடீரென வீசிய சுவரை காற்றால் மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்துள்ளன. இதனால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதோடு போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், கூடுதல் விவரம் என்ன? கடலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த 2-3 நாட்களாக வானம் மேகமூட்டம் காணப்படுகிறது. மழை வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் மழை போதிய அளவு வரவில்லை. அதே சமயத்தில் கடலூர் நகரப்பகுதியில் தற்போது வீசிய இந்த சூறைக்காற்றின் காரணமாக சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில், குறிப்பாக பாரதி சாலையில் வந்து மின்விளக்கு கம்பங்கள் முறிந்து விழுந்து காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி முழுவதும் தற்போது போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்விளக்கு கம்பம் முறிந்து விழும்போது அந்த பகுதியில் வாகனங்கள் செல்லவில்லை. அதே சமயத்தில் அது பெரும்பாலும் மற்ற உயர்கள் மீது விழுந்த காரணத்தினால் எந்த விதமான உயிர் சேதமோ காயங்களோ ஏற்படவில்லை. ஆனால் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பு என்பது அந்த பகுதி முழுவதும் நிலவுகிறது. நீங்கள் பார்க்கும் இந்த காட்சி, போக்குவரத்து காவல்துறை அங்கு அதிக அளவு பணியில் அமர்த்தப்பட்டு போக்குவரத்து சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் அந்த கம்பங்களை முழுமையாக அகற்றப்பட்ட பிறகுதான் அந்த போக்குவரத்தை வந்து செல்வதற்கான வழிவகை செய்யப்படும். ஆனால் தற்போதைய பொறுத்த வரைக்கும் அந்த சாலை முழுவதுமாக தற்போது போக்குவரத்து சம்பித்துள்ளது. குறிப்பாக பள்ளி கல்லூரி விடும் நேரத்தில் இது விழுந்த காரணத்தினால் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து சம்பித்து கடலூர் நகரமே தற்போது சம்பித்து கிடக்கும் அளவில் தான் கடலூர் நகர பகுதி உள்ளது. தகவலுக்கு நன்றி ஸ்ரீதரன்.